வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வித் கோமாலி ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டாப் ஃபைனலிஸ்ட் வந்துட்டு தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக நம்ம சிவாங்கி தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம சிவாங்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆனது குறித்து சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துகள் வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சிவாங்கி ஃபைனலிஸ்ட்டாக அதுவும் முதல் ஃபைனலிஸ்ட்டாக தேர்வானதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக சிவாங்கிக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை வந்துட்டு நம்ம சொல்லிப்போம் ஆக்சுவலாக சிவாங்கி வந்துட்டு இந்த ஷோல குக்கா அதாவது இது வரைக்கும் கோமாளியாக இருந்த சிவாங்கி இந்த சீசனில் வந்துட்டு குக்கா கலந்துக்கிட்டதை வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேரால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ சிவாங்கி குக் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்குமே வந்துட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்களை தொடர்ந்து சிவாங்கி வந்துட்டு சந்திச்சுட்டு வராங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ சிவாங்கி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஸோ காரணம் ரசிகர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கடைசி நேரத்தில் எதிர்பாராத விதமாக டைட்டில் வின்னர் அறிவிக்கப்பட்டது போல இந்த ஷோலையும் இருக்க போகுது பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆழமான கருத்தாக இதை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஆனால் சிவாங்கி பார்த்தீங்கன்னா எனக்காக யாரும் இங்கே இல்லை எந்த சலுகைகளும் எனக்கு செய்யலை தனியாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக மணிக்கணக்கில் சமையல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரியான விளக்கமும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வராங்க பட் இருந்தும் ரசிகர்கள் வந்துட்டு இந்த விவாதத்தை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த இந்த தான் இந்த வீக்கான ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிவாங்கி தான் ஃபர்ஸ்ட் டாப் ஃபைவ் கண்டெஸ்டண்ட்டாக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது குறித்து செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு சொல்லும்போது இனி நீ சூப்பர் சிங்கர் சிவாங்கி கிடையாது குக் வித் கோமாலி செஃப் சிவாங்கி அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ப்ரமோவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு வழக்கம் போலவே இது அவங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதாவது சிவாங்கிக்கு ஃபேவராக தான் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள ஃபஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டீங்களா இனி அவங்க தான் டைட்டில் வினரும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க முதல்ல சொன்ன அதே கருத்தை தான் இப்பயும் சொல்லிட்டு வராங்க பட் சிவாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் இதில் போடுறாங்க ஸோ ஒரு சமையலே தெரியாத பொண்ணு இந்த அளவுக்கு சமைக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் ஸோ கண்டிப்பாக சிவாங்கி இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க ஒரு சக்ஸஸ் மாடலாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கி நிறைய பேர் வந்துட்டு ரோல் மாடலாக எடுத்து எந்த விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டால் அதில் வந்துட்டு சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சிவாங்கிக்கிட்டே இருந்தே நம்ம கற்றுக்கலாம் ஸோ எனிவே ஒன்ஸ் அகேன் நம்ம சேனல் சார்பாக நம்ம சிவாங்கி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டில் செலக்ட் ஆனதுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் அதே போல் டைட்டில் வின் பண்ணவும் அட்வான்ஸ் வா